அஞ்சு வேலையும் தொழுறவங்க அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. தொழுகையில் முக்கியமான பொசிஷன் வந்து இந்த சஜிதா பொசிஷன். இந்த சஜிதா பொசிஷனால் நம்ம உடம்புல உள்ள தலைவலி வந்து நல்லா போகுது. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற இந்த அட்மாஸ்பியரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் இருக்கும், அது நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு இந்த தலைவலி உண்டாகுது. இதை பூமியில் நம்ம சஜிதா செய்யும்போது எர்த்திங் ஆகுது. த்ரீ ஃபேஸ் பிளக்கில் எப்படி எர்த்திங் சொல்கிறாங்களோ அது மாதிரி. அது ஃபாரினர்ஸ் கூட இந்த எர்த்திங் ஆகிறதுக்காக பேர் ஃபுட்டில் வாக்கிங் போகிறாங்க, அதாவது வெறும் காலில் வாக்கிங் போவாங்க. இது நம்ம பொது இடங்களில் தொழுகும் போது சுத்தமான மணலில் தொழுவுறது நம்மளுக்கு நல்லது. இந்த சஜிதா செய்யும் போது நம்ம உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம், அதாவது பிளட்டு வந்து தின்னாகுது. அடுத்தது முகத்தில் உள்ள ஸ்கின் மசில், முகத்துடைய ஸ்கின் வந்து அழகாகுது. மூளைக்கு திங்கிங், மெமரி, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்துது. இந்த இடத்துல வந்து ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம நெத்தியை இங்கே தான் கீழே வைக்கிறோமா, இந்த இடத்துல வந்து இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட், எந்த விஷயத்துக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இதை வச்சு தான் நம்ம முடிவு எடுப்போம். மூளையோட முக்கியமான பார்ட்டு இங்கே தான் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நம்மளுக்கு அதிகமாகுது. சாதாரணமாக மூச்சு விடும்போது எல்லா காற்றும் வெளியாகாது, அதாவது மூணில் ஒரு பகுதி காற்று உள்ளே இருக்கும், அது ரெசிடுவல் ஏர்ன்னு சொல்லுவாங்க. இதை சஜிதாவில் நமக்கு வந்து ப்ரீத் பண்ணும்போது அதில் வயிறு பகுதி ப்ரெஸ் ஆகுது, எல்லா காற்றும் வெளியாகிறது, ஃப்ரெஷ் ஏர் உள்ளார போகுது. ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சஜிதா ரொம்ப நல்ல பொசிஷன். ஒரு நாளைக்கு ஃபரலான தொழுகை தொழுகிறவங்க ஐந்து வேலையும் தொழுதோன்னா 34 முறை நம்ம சஜிதா நம்ம செய்கிறோம். தூக்கம் வராதவங்களுக்கு இந்த தொழுகை மூலியமாக நல்ல தூக்கம் கிடைக்குது அப்படின்னு இப்போ உள்ள சயின்ஸ் சொல்லுது. நான் கூகுளில் போய் ப்ரோஸ்ட்ரேஷன் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா சஜிதா பற்றி உள்ள டீட்டெயில் வரும். இஇஜி டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, பிரெயினில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. 9 பேரை லுகர் தொழுகை வச்சு இந்த சஜிதாவில் அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சி குழு 4 பேர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், பேராசிம்தட்டிக் ஆக்டிவேஷன் ஆகுது பிரெயினுடைய நரம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் கிடைக்கிது தொழுகையில், அதாவது சஜிதா பொசிஷனில். நம்ம பள்ளியாசலில் தொழுது முடித்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். இது தான் வந்து அல்லாஹ் குர்ஆன்லேயும் இதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், தத்மை இன்னும் குலூபிகும் பி திக்ரில்லா, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளோ அமைதி அடையுதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கிளியராக சொல்லிடுறான். ஆராய்ச்சி குழுவில் 4 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, அபுதாபி நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க படித்தது பிஜி வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஐயகல்லதீன் ரக்குவ சஜிது வஹ்புது ரப்புக்கும், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா ருக்கு செய்யுங்க, சஜ்ஜா செய்யுங்க, இறைவனை வணங்குங்கன்னு சொல்கிறான். ருக்கு செய்கிறதுல நம்மளுக்கு 80-90 degree பாடி பெண்ட் ஆகிறதுனால